ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி 257 பாலில் 123 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. விராட் கோலி அடித்த ஒரு பாலை ஹான்ஸ் கம்ப் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பால் வந்து கீழப்பட்டு தான் அவங்க கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது முறையாக தான் நான் கேட்ச் பிடித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்பையரும் வந்து ரீப்ளேல பார்க்கும்போது சரியா தெரியல அப்படின்னு ஒன்று விராட் கோலிக்கு அவுட் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு சமூக வலைதளங்களில் இந்திய ரசிகர்கள் கடுமையாக வந்து அம்பையரையும் ஆஸ்திரேலிய அணி வீரர்களையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அம்பையரும் வந்து ஒழுங்காக பார்க்கல, அம்பையரும் வந்து கீழ்த்தரமாக நடந்துட்டு வராங்க அப்படின்னு அம்பையர் மேலே கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியானது எப்பயுமே வந்து ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர முறையாக விளையாண்டு ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான ஃபிஷன் சிங் பேடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதன் வந்து தப்பு பண்ணுறது இயல்பு தான், ஆனால் ஆஸ்திரேலிய அணியானது எப்போ பார்த்தாலும் எப்படா சான்ஸ் கிடைக்கும், மற்ற அணிகளை வந்து ஏமாத்தி ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் குறியாக இருக்காங்க அப்படின்னு அவங்களோட கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்திய ரசிகர்கள் விராட் கோலி வந்து அவுட் ஆகவே இல்லை, ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வந்து ஃப்ராடு பண்ணி தான் விராட் கோலி அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.